சூப்பராக நெய் சாதம், மட்டன் பெப்பர் வறுவல், சிக்கன் குழம்பு, மட்டரிசி சாதம், அதுக்கப்புறம் வந்து தக்காளி ரசம் வச்சுருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா மட்டன் பெப்பர் தொக்கு பண்ண போகிறோம், நெய் சாதம் பண்ண போகிறோம், சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மட்டனை வேக வச்சிடலாம். அதுக்கு குக்கர் வச்சுருக்கேன். இந்த பக்கம் வானலியில் கொஞ்சம் வறுக்க வேண்டியதை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா எலும்பில்லாத பீஸா போன்லெஸ்ஸாக வாங்கியிருக்கேன். மட்டன் 3/4 கிலோ. நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நாலு விசில் விட்டால் போதும், அதிகம் வேண்டாம். ஏன்னா வெறும் பீசஸாக தான் இருக்குது. 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, பாதி உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். மட்டனை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், மட்டனும் தண்ணியும் ஒன்றா இருந்தால் போதும். ஏன்னா நம்மளுக்கு மட்டன்லேயே தண்ணி வேற விடும். இப்போ இதை மூடி 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் எதுக்குன்னா மிளகு நிறைய சேர்க்கறதுனால சூடாகாமல் இருக்கிறதுக்கு தான் மிளகு. இப்போ இதை நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் தனியா கூட போட்டுக்கலாம். நான் போடலை. உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா தனியா 1-2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ 1 கைப்பொடி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா பொரிய விட்டு நீங்கள் வறுத்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மனமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதேமாரி பெப்பர் வறுவலுக்கு வந்து நல்லா நீங்கள் பீசஸாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நான் 1 பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் 150 கிராம், 1 கைப்பொடி கருவேப்பிலை, 2 தக்காளி, இது 1 தொக்கா அரைச்சிக்கணும். அந்த வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் 19% வறுத்துக்கணும். இப்போ குக்கரில் விசில் வருது. நான் 1 பக்கம் மட்டரிசி சாதம் வேக வச்சு வடித்து வச்சுட்டேன். இப்போ குக்கரில் சிக்கன் குழம்பு வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு 4 விசில் வந்துருச்சு. இதையும் ஆஃப் பண்ணிடலாம் மட்டனை. இப்போ பாருங்கள், மிளகு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து கொரகொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இது 3 அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கம் குக்கருக்கு கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன், ஹீட் ஆகட்டும். நம்ம குக்கரை மாற்றி வச்சுட்டு நெய் சாதம் கேட்டிருக்கானுங்க பசங்க, அதனால் நெய் சாதம் செஞ்சுக்கலாம். அதுக்குள்ளே எண்ணெயும் ஹீட் ஆகட்டும். நெய் சாதம் வந்து நம்ம மண்சட்டியில் தான் செய்யப்போம். 1 ஆளாக்கு தான், பசங்களுக்கு வரைக்கு தான். எங்களுக்கு மட்டரிசி சாதம் வடிச்சிருக்கேன்னு நான் சொன்னேன்ல. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் சோம்பு. இங்கே பாருங்கள், 4 லவங்கம், பட்டை, கடல் பாசி, ஏன்னா கொஞ்சம் கரம் மசாலா லாஸ்டில் ஃபினிஷிங்கில் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய் 1, கொஞ்சம் கருவேப்பிலை. கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கோங்க, பொரியும். இப்போ இது பொரிஞ்சவுடனே நம்ம அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம்.
அப்படியே ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இது கூடயே நம்ம இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துடலாம். அந்த பச்சை மிளகாய் போயிடும். ஒரு 1¼ ஸ்பூனு நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு பக்கம் இது வதங்கட்டும். இப்போ இந்த பக்கம் நெய் சாதத்துக்கு நான் 200 கிராம் தான் போட்டிருக்கேன் ஒரு ஆளாக்கு. அதுக்கு 3-4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குவாங்க, போதும், ஹீட் ஆகட்டும். இப்போ அது பாதி ஹீட் ஆகிறதுக்குள்ளே இங்கே பாருங்கள், பிரியாணி இலை, பட்டை, அன்னாச்சி பூ, கடல் பாசி, அன்னாச்சி மூக்கு, 1/5 லவங்கம், நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு பக்கம் வதங்கட்டும். ஏன்னா ரொம்ப ஹீட் ஆகானா நெய், அதுக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாகிடுச்சு. இந்த சமயத்தில் குழம்பு மிளகாத்தூள் நான் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 செகண்ட் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் 1/2 வதங்கினா போதும் நம்மளுக்கு. நான் ஆல்ரெடி தண்ணி 1 கப்பு தண்ணி வச்சுருக்கேன் ஹீட் பண்ணி. இப்போ 3/4 கிலோ சிக்கனை சேர்த்துடலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். சிக்கனில் தண்ணி விடும். நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் போட்டிருக்கேன், சும்மா இப்படி மூடி வைக்கலாம். இப்போ இந்த பக்கம் நெய் சாதத்துக்கு 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 1/2 வதங்கினோடனே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு, 1 கை புதினா, 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துருக்கேன். நான் 1 இலையாக போட்டிருக்கேன் புதினாவை. இப்போ இந்த சைடு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவாங்க. நான் இப்போ 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மிக்ஸி ஜாரை கழுவியும் சேர்த்துக்கலாம், 1/2 கிளாஸு. இப்போ 1/4 கிளாஸு இப்போ உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு சேர்க்கலை, திட்டமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கும் நெய் சாதத்துக்கும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினோடனே ஒரு கப்பு தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கேன்.
தண்ணி வந்து இப்போ மலரணும். உப்பு பார்த்துக்கோங்க. ஒரு அரை தக்காளி நம்ம ஃபினிஷிங்கில் போட போகிறோம், அதனால் அது கரெக்டாக இருக்கும். தண்ணி கொதிக்கிட்டோம். இப்போ வந்து குழம்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதா இல்லைன்னா தேங்காய் பால் சேர்க்கறதான்னு பார்த்துக்கலாம். உப்பு காரம்லாம் திட்டமாக இருக்குது. இப்போ குக்கரை மூடிடலாம். ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும். இப்போ பாஸ்மதி ரைஸு ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு காலவர் ஊறி இருக்கோம். இப்போ வந்து தண்ணி மலர்ந்துருச்சு. அரிசி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ரைஸ் உடையாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியும் ரைஸும் ஒன்றா வரணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அரை தக்காளி சின்னதாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த புளிப்பே போதும். இப்போ புளிப்பு திட்டமாக இருக்கும் இதில். அதுக்கப்புறம் வந்து உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க, காரமும் ரொம்ப அதிகமாக இருக்காது, திட்டமாக தான் இருக்கும். இப்போ ரெண்டு ஒன்றா வரட்டும். ரைஸும் தண்ணியும் குக்கரை வந்து இந்த சைடு வச்சுட்டு நம்ம மட்டனை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்ட்டு. இப்படி தான் வேகணும். இப்போ மட்டன் பிரட்டலுக்கு தேங்காய் நான் ஊற்றிக்கலாம். மூணுலேருந்து நாலு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, ஹீட் ஆகட்டும். அரை ஸ்பூன் சோம்பு, கடல் பாசி, ஒரு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க. நூறு கிராம் சின்ன வெங்காயம், நம்மளுக்கு வெங்காயம் வந்து ஒரு 75% வந்து வதங்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைஸும் தண்ணியும் ஒன்றா வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி, புதினாவா இருந்தாலும் சரி கொத்தமல்லி இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. பசங்க சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் நெய் சேர்த்து ஊற்றிக்கிறேன். ஃபினிஷிங்கில் ஊற்றும் போது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம்மில் இருக்கட்டும் சிம்மில். பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும் நம்மளுக்கு. இப்போ தண்ணியோட மட்டனை சேர்த்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து மட்டனுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க, ஏன்னா நல்லா சாஃப்ட்டும் கொடுக்கும் உங்களுக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சி வச்ச பவுட்ரு. உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு காரம் திட்டமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து தயிர் ஊற்றும் போது சூடும் ஆகாது.
ஏன்னா வெறுமா வந்து நம்ம மிளகையே சேர்க்கும் போது சூடாகும். அதனால தான் நான் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயமும் உங்களுக்கு சேர்த்து வறுத்து அரைச்சி சேர்த்துருக்கேன். மெயின் வந்து தயிரும் அதுக்கு தான். கொஞ்சம் பரட்டி எடுக்கும் போது உப்பு கம்மியாக தான் நம்ம போடணும். திட்டமாக கரெக்டான அளவு போட்டிங்கன்னா நம்ம பரட்ட பரட்ட உப்பு ஜாஸ்தியாக இருக்க மாரி இருக்கும். இது அப்படியே நீங்கள் காரெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக மூடி வைக்கக்கூடாது, ஆஃப் மூடி வச்சா போதும். ஏன்னா ஃபுல்லாக மூடினீங்கன்னா நிறைய தண்ணி விடுற மாதிரி இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு இந்த சாதமும் ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்மளுக்கு சிக்கன் குழம்பும் விசில் வந்துருச்சு. அடங்கட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது ஒரு பக்கம் அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம 10 நிமிஷம் டம்முல வச்சுருந்தோம் பாருங்கள், அதுக்கு மேலே வெயிட்டு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே நெய் சாதம் ஆஃப் பண்ணிடலாம், 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ இந்த பக்கம் இதுக்கப்புறம் சிம்மில் வச்சு அப்படியே பரட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி சுண்ணா நம்மளுக்கு ஓகே. கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது அப்படியே ஒரு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம சிக்கன் குழம்ப ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சிக்கன் குழம்ப ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணியாக தான் இருக்குது, அதனால் தேங்காய் பால் ஊற்றுனா இன்னும் தண்ணியாக தான் ஆகும். ஒரு 1/4 மூடி தேங்காவை அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ வேறு சட்டியில் மாற்றிக்கலாம், 1 சட்டியில் மாற்றிக்கலாம். நான் 1/4 மூடி தேங்காய் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ தேங்காவை ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறைய வேண்டாம். அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூனு மிளகு சீரகம் தூள். புளிப்பு வேணும்னா 1/4 மூடி லெமன் போட்டுக்கோங்க. எனக்கு புளிப்பு வேண்டாம், கரெக்டாக இருக்கும். எனக்கு கரெக்டாக இருக்குது உப்பு புளிப்பு காரம்லாம். இப்போ 1/10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க, அப்போ தான் வந்து சிக்கன் வந்து ஹார்ட் ஆகாமல் இருக்கும். இந்த பக்கம் பாருங்கள், 10 நிமிஷமாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு பெப்பர் மட்டன் நல்ல பீசஸ்ஸு செம்மையாக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது. நல்லா பீசஸ் எல்லாம் செம்மையாக வெந்திருக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக தக்காளி ரசத்துக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட பெப்பர் மட்டன் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ தக்காளி ரசத்துக்கு தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி
அதுக்கப்புறம் மிளகு சீரகம் எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி சேர்த்தாச்சு. உப்பு, பெருங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டிருக்கேன். தக்காளி ரசம் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சிம்மில் ஒரு 10 நிமிஷமாக நம்மளுக்கு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே மூடி வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆறுனா நம்மளுக்கு கெட்டி போடும். தோசைக்கு, சாப்பாட்டுக்கும், மட்ட அரிசி சாதத்துக்கு சிக்கன் குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கு. அதனால தான் சரி இன்னைக்கு வச்சாச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரசமும் மலரப்போகுது. இப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு பிளேட்டில் காட்டுறேன். அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து நெய் சாதத்தை டம் பிரித்து காட்டிடுறேன். இப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு சிக்கன் குழம்பு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்குன்னு. எப்பயுமே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, செமையாக நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். மண் சட்டியை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமாக சாப்பிட்லாம், எண்ணெயும் அவ்வளோவா ஊற்ற தேவை கிடையாது. அது என்னமோ எனக்கு மண் சட்டினா ரொம்ப பிடிக்குது. இப்போ வந்து நெய் சாதத்தை பார்க்கலாம். செம்ம சூப்பராக குச்சி குச்சியாக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து பிளேட்டில் எடுத்துக்கலாம். இந்த மட்டன் தூக்க வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மட்ட அரிசி சாதமும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட மட்டன் பெப்பர் சூப்பராக இருக்குங்க. கலரே மட்டன் பெப்பர் எடுத்தாச்சா. இப்போ சிக்கன் குழம்ப ஊற்றிக்கலாம். ஏன்னா குழம்பு நிறைய ஊற்றுன வலியும் அதுக்காக தான். இப்போ தக்காளி ரசம் மட்டும்தான் வைக்கணும். சூப்பராக நெய் சாதம், மட்டன் பெப்பர் வறுவல், சிக்கன் குழம்பு, மட்டரிசி சாதம், அதுக்கப்புறம் வந்து தக்காளி ரசம் வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், லைக் கொடுங்க. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.